ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் போன் ஆஃப் கேம்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து எல்கேடோ செட்டப். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்கேடோ செட்டப் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு எல்கேடோ செட்டப் வந்து நம்மளோட சேனலில் வந்து நான் போட்டிருந்தேன். பட் அந்த எல்கேடோ செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு. ஸோ இந்த தாட்டி எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டுக்கும் சரி ஆப்பிள் ஐஃபோன் அதாவது வந்து ஐஃபோனுக்கும் வந்து எனக்கு வேணும் அப்படின்ட்டு வந்து ஒரு சிலர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோ. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்கேடோ. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலருக்கு எல்கேடோனா அப்படின்னா என்னென்னே தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு இதுதான் வந்து எல்கேடோனா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேம் கேப்சர் டிவைஸ் எல்கேடோ அப்படிங்கிறது. ஸோ இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் விற்கிது. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா மொபைல் டு பிசி அதாவது சாரி மொபைல் ஸ்ட்ரீமை வந்து நம்ம வந்து நல்ல 1080p குவாலிட்டியில் கொடுக்கணும்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டபுள் பிசி ஸ்ட்ரீமிங் மெத்தடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் இது. ஸோ இதுக்கு கேப்சர் கார்டு அப்படின்ட்டு நேம். நம்ம ஆல்ரெடி எல்கேடோவோட ரிவ்யூலாம் போட்டுப்போம், நிறைய எவரி மீடியாவோட கம்பேர் பண்ணி நிறைய ரிவ்யூஸ்லாம் போட்டுப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோனுக்கு இதை எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம வந்து லைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ஐஃபோன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் இருக்குது. ஸோ ஐஃபோன் எக்ஸ்ஆர் இருக்குது. ஐஃபோன் எக்ஸ்ஆரோட அன்பாக்சிங் அண்ட் தென் வந்து வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ஆர் 64GB வெர்ஷன் என் கையில் இருக்குது. ஸோ இதை இது கூட கனெக்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு வந்து கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு அடாப்டர் வேணும். ஸோ இந்த ஃபோனில் இருக்கிறத கேப்சர் பண்ணி கொடுக்க ஒரு அடாப்டர் வேணும். அந்த அடாப்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இந்த அடாப்டர் தான் அது. ஸோ இந்த அடாப்டர் பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட்னிங் கேபிள் டு HDMI அடாப்டர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இந்த அடாப்டர் நேம் வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் போட்டிருக்கும் பின்னாடி. ஸோ நம்ம லைட்னிங் தான் வந்து இங்கே இருக்கும். ஸோ பின்னாடி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த அடாப்டர் தேவை. இந்த அடாப்டர் நான் எங்கெங்கேயோ செக் பண்ணேன், பட் வந்து எனக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ஃபைனலாக நான் என்ன பண்ணேன்னா ஆப்பிள் ஷோரூமில் வந்து வாங்கினேன். ஆப்பிள் ஸ்டோரில் வந்து இதுக்கு வந்து லைட்னிங் டு டிஜிட்டல் ஏவி அடாப்டர்னு வந்து நேமு. ஸோ இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பயந்துருவீங்க. ஏன்னா ரேட்டு 4500. ஆல்ரெடி நான் பல வீடியோவில் லைவ்லேயும் சொல்லியிருப்பேன். ஸோ இதோட ரேட்டு 4500. ஸோ என்னடா இது இவ்வளோ விலை கொடுத்து யாராவது வாங்குவாங்களான்னு கேட்டால் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு லைவ் பண்ணணும் எனக்கு அப்படின்னா வந்து இவ்வளோ விலை கொடுத்து கூட வாங்கலாம். ஸோ நானும் அதே மாதிரி கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு விலை கொடுத்து வாங்கிட்டேன். ஸோ இந்த அடாப்டர் உங்கள் கையிலுக்கு கிடச்சிருச்சுன்னா எல்லா வேலையும் சிம்பிள். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்கேடோ வந்து பார்த்திங்கன்னா பிசியோட கனெக்ட் பண்ணிடணும். நான் எல்கேடோ பிசியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு HDMI இன்புட் வந்து எடுக்கணும். இந்த HDMI போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அடாப்டரில் வந்து நம்ம வந்து HDMI இருக்கிற இடத்துல வந்து நம்ம சொருவணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதோட கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே கனெக்ட் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணணும், ஐஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு இந்த அடாப்டரை இந்த ஃபோனோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து இது இந்த எல்கேடோ வந்து நம்மளோட பிசிக்கு வந்து கொடுக்கும். ஸோ நம்ம பிசிக்கு வந்து அந்த இதை வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த வேலை எல்லாமே பிசியில் தான். பிசியில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு வந்து கேட்டிங்கன்னா வந்து நேராக வந்து இவங்களே ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க கேம் கேப்சர் டிவைஸ் அப்படின்னு போட்டு எல்கேடோவுக்கு. அந்த கேம் கேப்சர் டிவைஸை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் ஆகுது அந்த கேம் கேப்சர் டிவைஸ் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஃபோன் இருக்கு இல்லையா, நம்மளோட ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்லாக் பண்ணிக்கணும். ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா நான் அன்லாக் பண்ணிட்டேன். ஃபோன் அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு ஃபோன் தெரியும். ஸோ ஃபோனில் என்ன மூவ்மெண்ட் பண்ணாலும் தெரியும். பப்ஜி ஓப்பன் பண்ணால் பப்ஜியும் தெரியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பப்ஜியும் இருக்குது. அந்த வந்து அப்படியே இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1080p 60fps உங்களுக்கு பக்காவாக வித் ஆடியோவோட கொடுக்கும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வர சந்தேகங்கள், இது போட்டதுனால நிறைய பேருக்கு வர சந்தேகங்கள் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். நிறைய பேருக்கு வர சந்தேகங்கள், ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து எல்கேட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஐஃபோனில் ப்ளே பண்ணுறேன். பட் எனக்கு வந்து ஆடியோ எங்கே கேட்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஹெட்ஃபோன் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோனில் கேட்கும். பிசியில் கனெக்ட் பண்ணியிருக்க ஹெட்ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ கேட்கும். ஸோ நமக்கு வந்து ஆடியோ இதில் இருக்க ஆடியோ இது மூலியமாக போய் நமக்கு வந்து பிசியில் வந்துடும் அந்த ஆடியோ. அண்ட் தென் அடுத்த கேள்வி, இப்போ வந்து நான் இதை கனெக்ட் பண்ணிட்டேன், என் சார்ஜர் குறையுது, லாஸ்ட் ஹெட்ஜில் இருக்குது. ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு 30 minutes சார்ஜர் கேம் ப்ளே பண்ணணும், எனக்கு வந்து சார்ஜரில் நான் எப்படி வந்து சார்ஜர் போடுறது அப்படிங்கிறது வந்து கேட்டிங்கன்னா ஸோ சிம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணும் போதே வந்து சார்ஜர் வந்து போட்டுருங்க, பட் வந்து இங்கே சுவிட்சை ஆன் பண்ணாதீங்க.
இங்கே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணாமல் சார்ஜரை போட்டு இந்த லைட்னிங் கேபிளை இந்த அடாப்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்னிங் கேபிளை வந்து சொருவறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதாவது சார்ஜர் போடுறதுக்கு. ஸோ அந்த இதில் நம்ம ப்ளக் பண்ணிட்டு நம்ம வந்து சார்ஜர் வந்து நமக்கு ஏறிடும். ஸோ இதான் வந்து ஆப்பிளுக்கான ஒரு இது, ஐஃபோனுக்கான ஒரு ஸ்ட்ரீமிங் மெத்தட். ஸோ இன்னும் ஒரு சில பேருக்கு அடுத்த டவுட் வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேம் கேப்சர் டிவைஸில் பண்ணுறீங்க, அண்ட் தென் வந்து நீங்கள் இப்போ ஸ்ட்ரீம் லேப்ஸ்லாம் நான் எப்படி லைவ் பண்ணுறது, எப்படி லைவ் பண்ணுறேன்னா நார்மலாக வந்து பிசியில் பண்ணுற லைவ் தான் ரொம்ப ஈஸி. நேராக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இதுக்கு போயிருங்க, அதாவது நம்ம ஸ்ட்ரீம் லேப்ஸ், ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து ஸ்ட்ரீம் லேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரீம் லேப்ஸில் இங்கே ஆடுன்னு இருக்கும். ஸோ அந்த ஆடுன்றதை கொடுத்து வீடியோ கேப்சர் டிவைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி தெரிய ஆரம்பிச்சிது பாருங்கள். ஸோ 60 FPS தெரியும். ஸோ பப்ஜி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்பயும் போல் இருக்கும் பப்ஜி, எந்த இதுவும் ஆகாது. இதனால் நமக்கு ஏதாவது ரெண்டர் ஆகுமான்னு கேட்டால் இதனால் கண்டிப்பாக ரெண்டரே ஆகாது. ஸோ இதான் வந்து ஐஃபோனுக்குமான மெத்தட். இப்போ நம்ம வந்து ஆண்ட்ராய்டுக்கான மெத்தட் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டை பற்றி பார்த்துருவோம். ஸோ என் கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாம்சங் கலெக்சி Note 10+ இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் தான் வந்து நான் வீடியோ எடுப்பேன், இது என்னோடய ப்ரைமரி ஃபோன், இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனும் கூட. ஸோ இந்த ஃபோனில் வந்து இப்போ நம்ம வந்து எல்கேட்டோவும் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்கேட்டோ இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஆப்பிளுக்கு சொன்ன மாதிரி இந்த அடாப்டர் மட்டும் இருந்தால் போதாது, உங்களுக்கு இந்த அடாப்டர் மட்டும் இருந்தால் போதாது. உங்களுக்கு வந்து எது தேவைன்னா இதுக்குன்னு ஒரு டைப் சி அடாப்டர் வேணும். ஸோ இதுக்குன்னு உள்ள டைப் சி அடாப்டர் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு போன தடவையே காமிச்சிருப்பேன், இந்த அடாப்டர் டைப் சி அடாப்டர் என்கிட்ட வந்து நான் பல நாளைக்கு முன்னாடி வாங்கின அடாப்டர் இது. ஸோ இந்த அடாப்டர் வாங்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா இந்த அடாப்டரை இதில் ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ண மட்டும் போதுமான்னு கேட்டால் இல்லை. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, ஆண்ட்ராய்டுக்கு எல்கேட்டோ சப்போர்ட் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு HDMI அடாப்டர் வாங்கணும். ஸோ HDMI அடாப்டர் வந்து ஒன்று வாங்கிக்கிங்க. நான் வந்து ஒரு HDMI அடாப்டர் வந்து நிறைய வந்து வாங்கினேன், பட் எதுவுமே ஒர்த்தாக இல்லை. வாங்கினா HDMI அடாப்டர் 2000 ரூபாய்க்கு தான் வாங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ்க்கு நான் வாங்கினேன் இந்த அடாப்டர். அதனால் இந்த HDMI அடாப்டரை எப்படி நம்ம சொருவணும்னு வந்து கேட்டிங்கன்னா நார்மலாக சொருவுனா போதாது, நம்ம வந்து பவர் கொடுக்கணும் இதுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ பவர் கொடுக்குறேன். ஸோ இங்கே பவர் கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு HDMI கேபிள் வேணும், ஏன்னா இதுக்கு இன்புட்டாக கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த HDMI கேபிள் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த HDMI கேபிளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றத ப்ரொசீஜர் எகைன் சொல்கிறேன். உங்கள் ஃபோனுக்குரிய அடாப்டர், அந்த அடாப்டர் 200 ரூபா தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HDMI ஸ்ப்ளிட்டர். HDMI ஸ்ப்ளிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் வந்து 1000 ரூபீஸ் ஆர் 2K வாங்குங்க, அதான் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எல்கேட்டோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு iOS வந்ததோ அதே மாதிரி ஆண்ட்ராய்டும் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு கனெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஏதாவது வீடியோ வேணும்னா வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ எல்கேட்டோ செட்டப் பற்றி ஆல்ரெடி ஆண்ட்ராய்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ iOS-க்காக ஒரு தனி வீடியோ எகெயின் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம், iOS எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு. ஸோ இதேமாரி பல வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் வச்சுங்க. ஸோ காய்ஸ், நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் அண்டு அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு கேட்குறேன், எல்லாருமே வந்து ட்விட்டர் அந்தன் வந்து வாட்ஸ்அப் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளோட சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லையும் பண்ணுறேன், அந்தன் வந்து PC-லையும் வந்து பார்த்திங்கன்னா லைவ் பண்ணுறேன். ஸோ ஆனாலும் வந்து சில டைம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ப்ரோ நீங்கள் ரெண்டுத்துக்கும் மாறுறீங்க, இது கரெக்டாக வராது, ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. பட் நான் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது பிங் ப்ராப்ளம் வருது. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னோடய ஒய்ஃபைல வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நிறைய இன்டர்நெட் ப்ராப்ளம்ஸால் வந்து நான் இருக்கேன். ஸோ அதனால் என்னால் ஒழுங்காக வந்து லைவ் அண்ட் தென் வந்து இது பண்ண முடியல. ஸோ அதனால் என்னோடய டீம்மேட் BBUG ராக்ஸ் வந்து லைவ் பண்ணுவான். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எப்படி என்ன பார்க்குறீங்களோ அதே மாதிரி அவனோட ஸ்ட்ரீமையும் வந்து பாருங்கள். ஸோ அவனோட ஸ்ட்ரீமையும் பாருங்கள், என்னோடய சேனலில் தான் லைவ் பண்ணுவான். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்களால் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சீ லேட்டர் காய்ஸ், பாய், ஹவ் அ நைஸ் டே. எல்லோரும் வந்து லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் வேறு ஏதாவது வீடியோ என்ன எழுதுங்க. அதேமாரி ATCM டெக் சேனல் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அதில் வந்து டெக் சம்மந்தப்பட்ட விஷயத்தை போடலான்ற ஒரு ஐடியாவில் POCO X2 ஒரு குயிக் ரிவ்யூ சும்மா சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது கண்டிப்பாக உதவும். ஸோ இப்போ பாருங்கள். சீ லேட்டர் காய்ஸ், பாய்.